அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லாதீங்க பிக் பாஸ் அப்படின்னு பார்வையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பிக் பாஸ் 3 வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள்ல ஒருத்தர் இன்னைக்கு நைட்டு வெளியேற்றப்பட இருக்கிறாரு. அந்த போட்டியாளர் ஃபாத்திமா பாபு தான் அப்படின்னு பார்வையாளர்கள் நம்புறாங்க. இந்த நிலையில பிக்பாஸுக்கு பார்வையாளர்கள் கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. மக்களாகிய நாம வெளியேற்ற போற அந்த போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லித்தான் கமல் ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. எந்த காலத்துல பிக்பாஸ் மக்களை மதிச்சாரு, மக்கள் மாஞ்சு மாஞ்சுன்னு ஓட்ட போட்டாலும் அதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு தனக்கு யாரை வெளியே அனுப்பணும் அப்படின்னு தோணுதோ அவங்களதான் அனுப்புவாரு பிக்பாஸ் அப்படின்னு பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க. நீங்க யாரை வேணும்னாலும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, ஆனா தயவு செஞ்சு மக்களாகிய நாம வெளியேற்ற போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் தெரிவிச்சிருக்காங்க. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு இருந்தா பார்வையாளர்கள் கண்டிப்பா கோவப்படத்தானே செய்வாங்க பிக்பாஸ். கடந்த சீசன்ல ஐஸ்வர்ய தத்தாவை வெளியேற்ற பார்வையாளர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க, ஆனா பிக்பாஸோ தொடர்ந்து அவங்களை காப்பாத்தி ஓட்டு போட்டவங்களோட முகத்துல கரிய பூசினாரு. அதனால இந்த சீசன்லயும் பிக்பாஸ் தில்லாலங்கடி வேலையைத்தான் செய்வாரு அப்படிங்கறதுல பார்வையாளர்களுக்கு துளியும் சந்தேகமே இல்லை. இன்னைய ப்ரோமோவில் வீடியோவை பார்த்தவங்க கமலஹாசனோட ட்ரெஸ் பற்றியும் விமர்சிச்சிருக்காங்க. மழை வராதா அப்படின்னு சென்னை வாசிகள் காத்திருக்க கமல் சாரோ ரெயின் கோட் போட்டுட்டு வந்திருக்காரே அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இன்னைக்கு நைட்டு ஃபாத்திமா பாபுக்கு பதிலாக சாக்ஷியை வெளியேற்றுமாறோ கமல்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க என்னப்பா செய்வாங்க, பிக் பாஸ் யாரை சொல்கிறாரோ அவரை தானே வெளியேற்றுவார், ஸோ இதுதானே கமலோட வேலை.